அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். வணக்கம் திருமாறன். நான் கடந்த ஒரு 4 வருஷமா வந்துட்டு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன். மாத்திரைகளும் தெரப்பிகளும் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 4 வருஷமா எடுத்துமே வந்துட்டு நம்ம அந்த டேப்லெட்ஸோ தெரப்பியோ ஸ்டாப் பண்ணா என்னோட மென்டல் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகல. ஸோ நான் தான் ஒரு நாள் ரொம்ப யோசிச்சேன், நம்ம எவ்வளவுதான் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் தெரப்பி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அதை விட்டோன்னா நம்மளோட மென்டல் கண்டிஷன் திரும்பி புவர் ஆயிடுது. ஸோ நம்ம இதுல வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லயே இருந்தேன். ஒவ்வொரு செகண்டும் அதை பத்தியே யோசிச்சு அந்த டைம் லக்கிலி ஆர் ஃபார்ச்சுனேட்லி உங்களோட ஒரு வீடியோ வந்துட்டு என்னால யூடியூப்ல பார்க்க முடிஞ்சது. ஸோ கண்டினியூஸா அந்த வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தேன், உங்களோட பழைய வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தேன். வித்தின் 1 hour, 1 week or 10 days வந்துட்டு உங்களோட இந்த ப்ரோக்ராமை பத்தி வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. நானும் உடனே ரெஜிஸ்டர் பண்ணேன். ஒரு 5th day வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சது. ஸோ அந்த ஸ்பார்க் கிடைச்ச செகண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப வந்துட்டு லைட்டா ஃபீல் பண்றேன். ஸோ நான் அப்பதான் நினைச்சேன், ஸோ திஸ் இஸ் மை டைம் டு கெட் of everything what I have undergone in my past abdina. So thankful to அழைக்கிறான் மாதவன் அண்ட் யுவர் டீம். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், அமைதியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வாழ்க்கை ஃபுல்லா இது தொடரணும்னு நினைக்கிறேன். இதே ப்ராசஸ் நான் வந்துட்டு கண்டினியூஸா லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுவேன். கண்டிப்பா என்னோட மன நிம்மதி கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அடுத்து நடக்க இருக்கக்கூடிய டேட்ஸ் என்ன அப்படின்னா, அக்டோபர் 7 to அக்டோபர் 13 வரைக்கும் நடக்க இருக்குது. நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணீங்க, லிமிடெட் சீட்ஸ் ஒன்லி. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அந்த நீம் கரோலி பாபாவோட இடத்துக்கு யார் யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கா அப்படின்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட டாப்ல இருக்கக்கூடிய பணக்காரங்களா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு ஃபேம்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இந்த நீம் கரோலி பாபாவோட இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அந்த ஆசிரமம் போயிட்டு வந்திருக்காங்க. யார் யாரெல்லாம்ன்றதை நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நான் லிஸ்ட் பண்றேன். விராட் கோலியா இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஜக்கர்பர்க், அப்புறம் லாரி பேஜ், கூகுள் நிறுவனத்தோட லாரி பேஜ், ஃபேஸ்புக் நிறுவனம், ஆப்பிள் நிறுவனம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லோருமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது, ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது, நீம் கரோலி பாபாவோட இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் அவங்க சுவைச்சதாக ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ்ல அவங்களே சொல்லியிருப்பாங்க. நீங்க இன்டர்வியூஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம கவர் பண்ண போறோம். இங்கே என்னென்ன மாதிரியான சில விஷயங்களை நம்ம பண்ண போறோம், எத்தனை நாள் அங்க இருக்க போறோம், எத்தனை நாள் இரவு, எத்தனை நாள் பகல் அங்க இருக்க போறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் என்னுடன் சேர்ந்து ஹிமாலயா ஸ்ட்ரிப் பயணிக்கலாம். வாங்க நம்ம ஹிமாலய ஸ்ட்ரிப்ல சந்திப்போம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம்னா, பொதுவா அந்த மகான்கள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் இப்படின்னு சொல்லி இந்த ஆன்மீகத்தில் பயணம் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கோபம் என்பது வருமா? அப்படியே அந்த மாதிரி ஒரு கோபம் அவங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா அவங்களால அந்த ஆன்மீகவாதின்னு சொல்லி சொல்லலாமா? ஏன்னா ஆன்மீகத்தில் பயணம் பண்ணக்கூடியவங்க கோபப்பட மாட்டாங்களே அப்படின்ற கூடிய பல கேள்விகள் இருக்கு. யாராவது ஒரு இடத்துல கோபப்பட்டுட்டாங்க அப்படின்னா இவங்க எப்படி ஆன்மீகத்தில் இவ்வளோ நாள் பயணம் பண்ணுறாங்க, எப்படி இவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து சாமி கும்பிட்றாங்க, எப்படி இவ்வளோ நாள் தவ பயிற்சி யோக பயிற்சியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு இந்த ஒரு கோபம் என்பது வரக்கூடாது தானே? அப்போ அவங்களால ஆன்மீகவாதின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் பலரிடம் இருக்கு. இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போக முடியும். இப்போ நீங்கள் ஒரு விவேகானந்தர், ஐயா விவேகானந்தர் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட, சுவாமி விவேகானந்தரை பல இடங்கள்ல அவர் வந்து கோபப்பட்டிருக்கிறாரு. அவரோட ஆரம்ப கால வாழ்க்கையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோபத்துக்கே பெயர் போனவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா கோபப்பட்டாருன்னா பக்கத்துல யாருமே நிற்க முடியாதான். அவர் படக்கூடிய கோபம் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு அப்படி வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் ட்ரெயின்ல போகும்போது கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. போகும்போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க வந்து ஏதோ ஒரு மாதிரி கேலி கிண்டல் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவர் பார்த்த பார்வையிலேயே அவங்க வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சில கதைகள் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு சித்தர்களையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கோபம் என்பது இருந்திருக்கும். இப்ப வந்து கொங்கண சித்தரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பறவை சும்மா தொந்தரவு பண்ணுது, கொக்கு. அந்த கொக்கு சும்மா தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லி சும்மா ஒரு பார்வை தான் பார்த்தாரு. பார்த்த உடனே அந்த கொக்கு எரிஞ்சிருச்சு. நீங்கள் கொங்கண சித்தரோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது அந்த கொக்கு எரிச்சிட்டு ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீடு எந்த வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஐயா திருவள்ளூர் அவரோட வீடு உள்ள வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க, திருவள்ளூருக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. பரிமாறிட்டு இருக்கும்போது வெளியே வந்து கொங்கண சிதர் வந்து கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொல்லி சொல்லும்போது கொங்கண சிதர் என்ன சொல்றாருன்னா இல்ல அப்படின்னு சொல்லி அதை மறுக்கிறாரு. நான் வந்து ஒரு சித்தன், நான் வந்து இப்படி வந்து வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெளியே அந்த வாசுகி அவங்க வெளியே வந்து கொக்கென்று நினைத்தாய கொங்கனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எப்படி நடந்தது, ஒரு காட்டுக்குள்ள நடந்தது, எப்படா இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த தவ வலிமையில ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா அந்த உயர்ந்த கட்ட நிலையில இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சித்தர்களாக வழிபடக்கூடியவர்களும் இந்த மாதிரி ஒரு கோபத்துல இருந்திருக்கிறாங்க. இந்த மதுரை ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தர் வந்து ட்ரெயின்ல இருக்கும்போது டிக்கெட் போய் கேட்டிருக்கிறாங்க. டிக்கெட் வந்து அவருக்கு அதான் அந்த சித்த நிலையில இருக்கனால அவங்களுக்கு பெருசா அதெல்லாம் தெரியாது, இங்க இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள்லாம் பெருசா தெரியாது. அதனால அதே மாதிரி ட்ரெயின்ல ஏறிட்டாரு. ஏறின உடனே வந்து டிக்கெட் கேட்குறாரு, டிடிஆர் வந்து டிக்கெட் கேட்குறாரு. டிக்கெட் கேட்கும்போது அவர்கிட்ட டிக்கெட் இல்லை, இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்ட உடனே ட்ரெயின் நகரவே இல்லை. எல்லாமே திரும்ப 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 செக் பண்ணி பார்க்குறாங்க, திரும்ப ட்ரெயின் நகரவே இல்லை. எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாம் ஆன் ஆகுது, ஆனால் ட்ரெயின் நகர மாட்டேது. அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா அந்த மாதிரி அவர் சித்தர், நீங்கள் வந்து ட்ரெயினை விட்டு கீழே இறக்கி விட்டுட்டீங்க, நீங்கள் திரும்பவும் ட்ரெயின்குள்ளே ஏற்றுனீங்கன்னா அந்த ட்ரெயின் நகரக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு ஒன்று. எங்க அவரை இறக்கி விட்டதுக்கும் ட்ரெயின் நகரக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ஒன்று. நீங்கள் வேணால் மன்னிப்பு கேட்டு திரும்பவும் ட்ரெயினில் ஏற்றிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே திரும்பவும் ஐயா கிட்ட சித்தர்கிட்ட வந்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது உங்களை பற்றி அப்படின்னு ஒன்று, இப்போ போய் எடுப்போம் அப்படின்னாராம். அப்புறம் போய் எடுக்கிறாங்க, ட்ரெயின் நகர்ந்து போச்சு. இது வந்து ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. இந்த மாதிரி பல சித்தர்கள் வந்து சித்து விளையாட்டுகள் விளையாடுறதும் சரி, கோபப்படுறதும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நடந்துகிட்டே இருக்கும், நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சித்தர் ஒருத்தர் கூப்பிட்டு ஒருத்தவங்களை பலாருன்னு அடிச்சலாமிச்சு அவங்களோட கர்ம வினைகளை முடிச்செல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த சித்தர்கிட்ட போய் அடி வாங்குறதுக்காகவே பல பேர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல காத்து கடந்ததோட நம்ம நியூஸ்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம். அதனால அவங்க கோபப்படுறாங்க பாத்தீங்களா, இந்த கோபப்படும் போது அவங்க இதுக்குதான் கோபப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம யாரு ஜட்ஜ் பண்றதுக்கு? இப்ப பிரச்சனையே இங்கதான், அவங்க கோபப்பட்டாங்க, ஐயோ அவங்களா வந்து ஒரு சித்த நிலையில கிடையாது, அவங்களா சித்தர் கிடையாது, அவங்களா ரிஷி கிடையாது, முனிவர் கிடையாது, அவங்களா வந்து ஒரு தவயோகி கிடையாது, இப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் போறீங்கன்னா மாற்ற வேண்டியது நம்ம கிட்ட இருந்துதான். ஏன்னா அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடியவங்க எதற்காக அதை பண்றாங்கன்னு சொல்லியே நம்மளால கெஸ் பண்ண முடியாது, நிச்சயமாக முடியாது. அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருந்திருக்கு அப்படின்றதுலாம் தெரியாது. இப்போ பல சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து கையை வெட்டினாலும் அப்படியே நடந்து போன சித்தரும் இருக்கிறாங்க. புத்தர் மாதிரி திட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தன்னோட எச்சில வந்து முகத்துல துப்புனதுக்கு அப்புறமும் அதே மாதிரி அமைதியா போன சித்தரும் இருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் சில இடங்கள்ல பல சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த அறத்தை காப்பாற்றுவதற்கு, அந்த நிலையில அவங்களுக்கு அதை புரிய வைப்பதற்கு இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க கையில எடுப்பாங்க. அது என்ன, ஒரு கோபமாக வெளிப்படும். என்ன இது வந்து சொல்றோம் அதை புரிஞ்சுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு கோபமாக வெளிப்படுத்தி சில விஷயங்களை சொல்லும்போது அவங்களுக்கு புரியுன்றதுக்காக அந்த மாதிரி சில ஆயுதங்களை கையில எடுப்பாங்க. ஆனா அவங்களோட கோபம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட கோபமும் அவங்களோட கோபமும் ஒன்று கிடையாது. இப்ப பிரச்சனை என்னன்னா நம்மளோட கோபத்தையும் அவங்களோட கோபத்தை கூட நம்ம வந்து ஒப்பிட்டுக்கிறோம். அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோன்றதுல ஒரு கவனம் இருக்கும், ஆனா நம்மளுக்கு அப்படி இருக்கா? நம்ம வந்து கோபப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இது என்ன இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கும். அதே மாதிரி கோபப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஓ கோபப்பட்டுட்டுமா, இந்த வார்த்தை தான் பேசணும், ஐயோ இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேனே, ஐயோ இந்த வார்த்தையை பயன்படுத்தினா உங்களுக்கு காயப்படுத்தணும் தெரியுமே, இருந்தாலும் நான் பயன்படுத்திட்டேன், எனக்கு தெரியும் அது சொன்னா ஒரு கஷ்டப்படுவார்னு தெரியும், ஆனா தெரியாதனமா சொல்லிட்டேன், வாய் தவறி வந்துருச்சு கோபத்துல. இந்த மாதிரியான ஒரு கோபமாக சித்தர்கள் படக்கூடியது, முனிவர்கள் ஞானிகள் படக்கூடியது இருக்காது. அவங்க ஒரு அறத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு சரியான ஒரு நெறிமுறையில ஒரு மனிதனை எடுத்து செல்வதற்கு அவங்க சில இடங்கள்ல அந்த மாதிரி கோபம் படுவாங்க. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ ரமண மகரிஷி ஐயாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விசிட்டர்ஸ் வந்து அப்பப்போ பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு போகும்போது அந்த மாதிரி ஒரு நாள் ஐயா வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்கிறாரு. உள்ளே வந்து பார்க்க முடியாதுன்றதுக்காக வரக்கூடிய விசிட்டர்ஸ் கிட்ட அங்கே இருக்கக்கூடியவங்க பாதுகாவலர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லைங்க ஐயா பார்க்க முடியாது, ஐயா வந்து தூங்கிட்டு இருக்கிறார் தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி இப்படியே வந்து சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயாவுக்கு தெரிய வந்திருக்கு, ரமண மகரிஷி ஐயாவுக்கு தெரிய வந்ததுல எல்லாருமே என்ன பார்க்க வந்திருக்காங்களே நீ என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருக்க அப்படின்னும் போது ஐயா பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டார். ரமண மகரிஷி ஐயா பெட்டி படுக்கலையா தூக்கிட்டு கிளம்பிட்டார். இதை அப்படின்னா நீங்க எப்படி பார்ப்பீங்க? இதை என்னங்க சித்தராக இருக்கிறாரு ரமண மகரிஷி ஐயா, எந்த அளவுக்கு பெயர் பெற்ற ஆளு, என்ன இதுக்கெல்லாமா கோச்சிட்டு கிளம்புறது, இதுக்கெல்லாமா கோபப்பட்டுட்டு கிளம்புறது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். ஆனா அவங்களுக்கு தான் தெரியும் ஏன் அவர் அந்த இடத்துல அப்படி பண்ணார் அப்படின்னா, மக்கள் என்ன பாக்குறதுக்காக வராங்க, என்ன நாடி வராங்க, நான் எப்படி அவங்கள வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்புறது, நீ யார் முதல்ல அப்படி சொல்லி அனுப்பிச்சதுக்கு, அப்ப நான் உன் இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துல இருக்கிறதுனால தானே நீ வந்து என்ன கட்டளை இடுறியோ அந்த கட்டளைக்கு கீழே நான் இயங்க வேண்டியதா இருக்கு, மக்கள் தான் எனக்கு முக்கியம், அதனால நான் இந்த இடத்த விட்டு
வெளியே போறேன்னு சொல்லி அந்த மாதிரி ரமண மகர்ஷி ஐயா அந்த இடத்த விட்டு வெளியே போனார். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு திரும்ப ரமண மகர்ஷி ஐயாவை வந்து அந்த ஆசிரமத்தில் வந்து வச்சிருந்தாங்க. திரும்ப அவருக்கு வந்து பாதுகாவலராக இருந்து எல்லா பணிவுடையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு நீங்க சித்தர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க அவங்களோட ஹிஸ்டரியில நீங்க போனீங்கன்னா சில விஷயங்கள் நடந்திருக்கும். நம்ம யார் முடிவு பண்றதுக்கு ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க இது தப்பு ஐயோ இது வந்து தெய்வ குத்தம் கிடையாது, அப்படி கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் அவங்க படக்கூடிய கோபத்துக்கும் நீங்க படக்கூடிய கோபத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்றது. அவங்க படக்கூடிய கோபம்ன்றது ரொம்ப ஒரு கான்சியஸா இருக்கும், நம்ம படக்கூடியது அப்படியே இருக்காது. ஓஷோ அவர்கள்ட்ட கேட்டால் கூட சொல்லுவார், கோபத்தை வந்து நீ வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணாத, அதை வந்து வெளிப்படுத்திடு, அந்த கோபத்தை நீ வெளிப்படுத்திடு. கோபத்தை நீ வெளிப்படுத்தலை, எந்த ஒரு எமோஷன்ஸும் நீ வெளிப்படுத்தலை அப்படின்னா அது உனக்கு பாதிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த கோபப்படுறதுல ஒரு கவனிச்சு நிப்பாடு. இது கூட நான் அந்த 7 நாள் பிரம்மமுகூர்த்தம் கிளாஸில் கூட நான் சொல்லுவேன், இந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக, இந்த கோபத்தை கையாள்வதற்காக, கட்டுப்படுத்துறது அப்படின்றத தாண்டி இந்த கோபத்தை கையாள்வதற்கு என்ன மாதிரியான சில வழிமுறைகள் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான், எந்த ஒரு எமோஷன்ஸ் வந்தாலும் அந்த எமோஷன்ஸை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கடந்து போக ஆரம்பிச்சிடும். ஆனால் முனிவர்கள் கூட, ரிஷிகள் கூட, சித்தர்கள் கூட நம்மளை தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க எப்படி இப்படிலாம் கோபப்படலாம், அவங்க ஏன் இப்படிலாம் கோபப்பட்டாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க. அதை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய தன்மையிலும் நம்ம கிடையாது, அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு ஒருத்தவங்களையும் நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன இன்டென்ஷன்ல பண்ணாங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. இது நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஒரு ஏதோ ஒரு செயல் பண்றேன், இந்த செயல் நீங்க முடிவு எடுத்திருப்பீங்க, இதுக்காக தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு முடிவு என்னோட முடிவாக இருந்திருக்காது. நான் என்னோட இன்டென்ஷன்ல பின்னாடி இருக்கும் வேற ஒண்ணு இருக்கும், என்னோட செயல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்டென்ஷன் வேற இருக்கும். ஆனா நீங்க என்ன திங்க் பண்ணிப்பீங்க அப்படின்னா இவர் இதற்காக தான் இது பண்ணாரு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் வரும். ஸோ நோ ஜட்ஜ்மெண்ட், நீங்க யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்படியே உங்க லைஃப்பை நீங்க நகர்ந்து போயிட்டே இருங்க. சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள், யாராக ஆன்மீகவாதிகள் யாராக இருந்தாலும் பயணம் பண்ணி அவங்க அவங்களோட பாதையில போயிட்டே இருக்காங்க. நம்ம எப்படி பயணம் பண்றதுன்னு சொல்லி கவனிச்சு போங்க. அவங்களோட நிலையில இருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு காரணத்திற்காக அதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு சித்தர்களையும் சொல்லிட்டே போகலாம். ஐயா மூக்குப்படி சித்தர் ஐயாவா இருக்கட்டும், கணக்கம்பட்டி சித்தர் ஐயாவா இருக்கட்டும், நீங்க யாரை வேணா சொல்லுங்க, கூப்பிட்டு திட்டிலாம் அனுப்புவாங்க பல சித்தர்கள், பல சித்தர்கள் அடிச்சுலாம் அனுப்புவாங்க. நமக்கு பண்ணவே முடியாது. சோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். இதுக்கப்புறமா அந்த கேள்விகளை தூக்கி போட்டுட்டு நம்ம எப்படி பயணம் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க பயணம் பண்ண ஆரம்பிங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 ஆள் மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.